இல்லை. ஒருவேளை யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஏன்னா கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி, தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும், சில கருத்து கணிப்புகள் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரும் என்றும் அறிவித்திருந்தாலும் கூட, ஒருவேளை அவ்வாறு ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் மாநில கட்சிகள் ஒரு பிரதான ஒரு இடத்துக்கு வருவாங்க. மாநில கட்சியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். அந்த விதத்தில் மாநில கட்சியினுடைய பங்கு, அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால் மாநில கட்சியினுடைய பங்கு என்னவாக இருக்கும், எந்தெந்த மாநில கட்சிகள் மிக பிரதான பங்களிப்பார்கள் என்பதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு காயத்ரி வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். ஸோ காயத்ரி தரும் அந்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தல் முடிவுகள்ல ஒருவேளை பாரதிய ஜனதாவுக்கோ காங்கிரசுக்கோ பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய கட்சிகள் மத்தியில ஆட்சி மாற்றம் வரத்துக்கான ஒரு பெரும் பங்கு வகிப்பாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஆளுமைகள் பத்தியும் அந்த கட்சியினுடைய வரலாறு பத்தின சில விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறது மக்களவை தேர்தலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அதிக அளவிலான மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலத்திலிருந்து இங்க எந்த அளவிற்கு பெரும்பான்மையான ஒரு இடங்களை எந்த கட்சி கைப்பற்றுகிறதோ அதுதான் மத்தியில பெருவாரியான இடத்தை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடியதே கடந்த கால வரலாறுல நம்ம பார்த்திருக்கிறோம். அண்மையில நடந்த இடைத்தேர்தல்ல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டு பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற்றிருந்தார்.